வெல்கம் டு த சேனல் எனக்காக பிறந்தவளே எபிசோட் நம்பர் தேர்ட்டீன் இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஏபிடிஎல்டிஎம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க எபிசோட்குள்ளே போகலாம் பட்டர்ஃப்ளை காதல் இன் கார்டன் இட்ஸ் அரௌண்ட் த்ரீ பிஎம் ஆதி பார்வோட கண்கள் மாற்றி மாற்றி காதல் கீதம் பேசுது தீரா காதலாக தீத்துக்க முடியாமல் கண்கள் ரெண்டும் மல்லாடுது நம்ம பட்டர்ஃப்ளைஸும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டான்ஸ் ஆடிட்டுருக்கு இப்படியே டைம் எல்லாம் போயிடுச்சு தோட்டத்தை சுற்றி பார்க்க வந்த எல்லாரும் கிட்டத்தட்ட டயர்டாகி வீட்டுக்கு கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க ஆதி பார்வாக தவிர அது மட்டும் இல்லாமல் அகிலா அண்ட் ஃபேமிலி சென்னைக்கு கிளம்பணும் இன்னைக்கு நைட் ஸோ மூஹாலாம்னு பிளான் பண்ணி கிளம்புறாங்க ஆதி பருக்கும் மனசுக்குள்ளே ஏதோ இனம் புரியாத ஒரு வலி வேற ஒன்றும் இல்லை அவங்க ரெண்டு பேரும் பிரிய போகிறத நினச்சி ரெண்டு பேருக்கும் மனசுக்குள்ளே கல்லை தூக்கி போட்ட மாதிரி பாரமாக இருக்குது ஆதி பாருக்கு அடுத்ததாக நம்ம பட்டர்ஃப்ளைஸும் அப்படி தான் இருக்காங்க திரும்ப ஆதியும் பாரும் எப்போ மீட் பண்ணிக்குவாங்கன்னு நம்மளை அதாவது ரீடர்ஸை விட அவங்க ஆர்வமாக இருக்காங்க இன் ஹோம் எல்லாரும் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்தாச்சு அக்கில அண்ட் ஃபேமிலி ஒவ்வொன்றா பேக் இருக்காங்க மனோரமா பாட்டி ஆதிக்கடவுரில் கிடைக்கிற எல்லா தின்பண்டங்களையும் அகிலா அண்ட் ஃபேமிலிக்காக எடுத்து வைக்கிறாங்க காரில் வந்த அகிலாக்கு லாரி நிறைய பேக்கிங் நடக்குது இதை பார்த்துட்டு அகிலா அகிலா சிரிச்சிட்டே அம்மா என்னம்மா இந்த ஊரையே பேக் பண்ணிட்டீங்க போல் யார்மா சாப்பிட்றது இவ்வளோத்தையும் மனோரமா நீ இரு அக்கிலா உனக்கு எதுவும் தெரியாது அதெல்லாம் சாப்பிடலாம் இப்படி மனோரமா பேசிகிட்ருக்கும் போதே அகிலா அவங்கள பிடிச்சி கிஸ் பண்ணுறாங்க வித் ஹாப்பி டியர்ஸ் மீன் டைம் ஆதியும் ஒரு ரூமில் இருக்காங்க பாரு வேற ஒரு ரூமில் இருக்கா பட்டாம்பூச்சி சிற அடித்து பறந்த ரெண்டு மனசும் அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்றுன்னு அல்லாடிட்டு இருக்கு பாரு கண் பேசிய மொழி அவளோட வெக்கம் அவளோட குறும்பு பார்வைன்னு எல்லாமே அவளுக்குள்ள ஆதி இருக்கிறத சொன்னாலும் அதை உறுதிப்படுத்திக்க முடியலையேன்னு ஆதிக்கு ரொம்பவே வருத்தம் ஆதி மைண்ட் வாய்ஸ் பார்வதி மனசில் நான் இருக்கேன்னு தெரியும் ஆனால் அது காதல் தான் என்னால் தெரிஞ்சுக்க முடியாமல் போச்சே இனிமேல் நான் அவளை எப்போ பார்ப்பேன் அது வர என்னால் தாங்க முடியுமா அல்லது அவளை அவளால் தான் தாங்க முடியுமா இப்படிலாம் யோசிச்சுட்டே ஆதி பேக் பண்ணிகிட்ருக்காரு அந்த பக்கம் பாருக்கு ஆதி கண்ணடிச்சதே இன்னும் உண்மையாக பிரம்மையான்னு தெரியாமல் குழப்பத்தில் இருக்கா பார்வதி மைண்ட் வாய்ஸ் ஆதி அத்தான் மனசில் நான் இருக்கேனா என்ன அவங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படியே இருந்தால் என்ன வெறும் மாமா பொண்ணா மட்டும்தான் பார்க்குறாங்களா ஆர் அதுக்கும் மேலே நினைக்கிறாங்களா இப்படியே அவள் மூலம் நினைக்கிது பட் மனசு இல்லை ஆதி அத்தாங்குள்ள மொத்தமாக நான் தான் இருக்கேன் அவங்க கண்ணே அதுக்கு சாட்சி அது உண்மை மட்டும்தான் பேசுது அவங்க என்ன விரும்புகிறாங்க இதுதான் உண்மை என் மனசில் என்ன இருக்கோ அதே தான் ஆதி அத்தா மனசுலேயும் இருக்குது அத்தை பையன் மாமா பொண்ணுக்கும் மேலே எங்களுக்கு நடுவில் ஏதோ இருக்குது இப்படியே அவள் மூளையும் மனசும் சண்டை போட்டுக்குது அவளுக்கு மனசு ரொம்ப பாரமாக இருக்கவும் அவள் வீட்டோட மொட்டை மாடிக்கு போகிறான் பாரு வீட்டோட மொட்டை மாடி ரொம்பவே அழகானது அங்கே இருந்து பார்க்கும்போது பசுமையாக ஒரு மௌண்டெயின் வியூ தெரியும் பாருங்க அது மனசுக்கு அவ்வளோ ரம்யமாக இருக்கும் ஸோ பார்வை மனசு எப்போல்லாம் டவுனாக ஃபீல் பண்ணுறாலும் அப்போல்லாம் அங்கே போய் நிற்கிறது வழக்கம் இப்போது ஆடடாக மேகம் எல்லாம் திரண்டு மழை பொழியிற மாதிரி வேறு இருக்குது வட்டமான முகத்தோட பாரு மொட்டை மாடிக்கு போகிறான் அங்கே ஆதி ரெண்டு கையும் கட்டிட்டு அந்த மௌண்ட் வியூ பார்த்துட்டு நிற்கிறாரு பாருக்கு இது பார்க்கவும் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு மெதுவாக ஆதி பக்கத்தில் போகிறான் ஆதி பார்வை நோட்டீஸ் பண்ணலை பட்டர்ஃப்ளைஸ்லாம் பார்பெட் வால் பின்னாடி ஒழிஞ்சு நின்று ஆதி பார்வம் என்ன பேசுகிறாங்கன்னு ஒட்டு கண்ணை விட்டு பார்த்துட்டே ஒட்டு கேட்குது பார் என்னாச்சு ஆதி ஏன் இங்கே வந்து நிற்கிறீங்க பாரு வாய்ஸ் கேட்கவும் ஆதிக்கு ஒரு ஸ்வீட் ஷாக் ஆதி மனசு ரொம்பவே பாரமாக இருந்துச்சு ஸோ இங்கே வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சி வந்தேன் இந்த வியூ இந்த காத்து இந்த மலை மேகம் இதெல்லாம் மனசுக்கு ரொம்பவே இதமா இருக்கு இப்போ ஆடடா நீயும் வந்துட்ட ஸோ டபுள் நான் பாக்கா அப்படின்னு சொல்லி ஸ்மைல் பண்றாரு பாரு தன்னை மாதிரியே ஆதியும் இருக்கிறத பார்த்து மனசுக்குள்ள வெக்கப்பட்டு சிரிக்கிறார் அவள் வெக்கத்தில் இருந்து ரிலீவ் ஆகிறதுக்குள்ளே ஆதி கண்டினியூஸ் ஆதி அவளை பார்த்துட்டே பேசுகிறாரு ஆதி நான் ஒன்று கேட்கவா பார்வதி பார் சத்தமாக சிரிச்சிட்டே காலையில் கேட்ட மாதிரி எனக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு கேட்க போகிறீங்களா தான் அப்படின்னு அவள் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஆதி என்னை பிடிக்குமா பார்வதி பார் ஷாக்கில் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிறாள் பட்டர்ஃப்ளைஸ் கண்ணை ஒயிடாக ஆக்கி பார்க்குது அவள் ஆன்சருக்கு வெயிட் பண்ணாமல் ஆதி கண்டினியூஸ் ஆதி ஆனால் என் மனசு ஃபுல்லாக நீ தான் இருக்க பார்வதி என் மனசுக்கு ஏன் உன்னை இவ்வளோ பிடிக்குதுன்னு தெரில பார்வதி உன் கூடவே இருக்கணுன்ற போல இருக்குது உன் பக்கத்துலேயே உன்னை பார்த்துட்டு உன் குரலை கேட்டுகிட்டே என்னோடய வாழ்க்கையை மொத்தத்தையும் கடக்கணும்னு தோணுது அம்மாவை மட்டுமே யோசித்த மனது முதல் தடவையாக ஒரு பொண்ணை நேசிக்குது அது வேறு யாரும் இல்லை நீ தான் இதை கேட்டுட்டு நிற்கிற பாருக்கு பேச்சே வரல ஆதி கண்டினியூஸ் ஆதி என்ன பிடிச்சிருக்கா பார்வதி மாதிரி தான் நீயும் ஃபீல் பண்றியான் எனக்கு இப்போ தெரியணும் பாரும் அமைதியாக திரும்பி நிற்கிறா ஆதி நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு பார்வதி என்ன பிடிச்சிருக்கா இல்லையா ஒன் பட்டர்ஃப்ளை டூ அனதர் இந்த பையன் என்னடி ஐ லவ் யூன்னு சொல்லாமலே லவ்வாக சொல்லிட்டான் செகண்ட் ஒன் எப்படி சொன்னால் என்னடி லவ் லவ் தான் பி ரெடி இப்போ டான்ஸ் பண்ண வேண்டியிருக்கும் பார்வதி ஸ்டில் திரும்பியே நிற்கிறா ஆதி திரும்பி பார்வதி உன் முகத்தந்தான் பார்க்கணும் பார் திரும்புறா வித் ஐ ஃபில் டீயர்ஸ் பட் குனிஞ்சு நிக்கிறா ஆதி அவளை பார்க்குறாரு அவள் சின்ன பிடிச்சி ரைஸ் பண்ணுறாரு அவளோட டீயர்ஸை பார்த்து ஷாக்காகிறாரு ஆதி ஏ என்னாச்சு பார்வதி ஏன் அழற என்ன பிடிக்கலையா பார்வதி டக்குன்னு ஆதியை பார்த்து நோன்ற மாதிரி தலையாட்டுறா ஆதி ஸ்மைல் பண்ணிட்டே அப்போ பிடிச்சிருக்கா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு பட்டர்ஃப்ளை ஒன் ஹே ஹே பார்டி கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்குறான் அந்த பையன் நமக்கு நிறைய வேலை இருக்கும் போல பட்டர்ஃப்ளை டூ வெயிட் பண்ணடா அந்த அந்த பொண்ணும் இப்போ ஓகே சொல்லி தலையாட்டுவா பாரு வித்தின் எ செகண்ட் பாரு சரின்ற மாதிரி தலையாட்டி ஹாப்பி டீயர்ஸோட வெக்கத்தில் பட்டுன்னு ஆதியோட நெஞ்சில் சாஞ்சிக்கிறாள் ஆதி அவளை மொத்தமாக பிடிச்சிக்கிறாரு இப்போ ஒளிஞ்சிருந்த பட்டர்ஃப்ளைஸ் பூரா மொத்தமாக ஃப்ரீஸ் ஆயிடுச்சு பேக்ரவுண்டில் தீம் தீம் தருகிட தீம் 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 தனா செம்பருதி பீஜியம் கேக்குது ஆதி நெஞ்சில் சாஞ்சு இருந்த பார்வோட பொட்டு கொஞ்சம் நக நகர்ந்துருக்கு ஆதி அதை சரி பண்ணுறாரு பார் சிரிக்கிறா தென் டக்குன்னு ஆதியை விட்டு நகர்ந்துக்கிறாள் ஆதி ஹே என்னாச்சு பார் ஆதி கண்ணை பார்க்க முடியாமல் குணிச்சின்ட்டு பேசுகிறா என் மனசில் என்ன இருந்ததோ அதை நீங்கள் அப்படியே பேசிட்டீங்க ஆதி தான் என் மனசு இப்போ ரொம்பவே லேஸ் ஆகிடுச்சி என் மனசு முழுக்க நீங்கள் தான் நிறைஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அக்கிலாவோட வாய்ஸ் ஆதி அப்படின்னு காற்றில் கலந்து மொட்டை மாடி வர வருது டு பி கண்டினியூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்